ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மணி வந்துட்டு 5 ஆகுது, ஆனா ஒரு 6:30 இருட்டிட்டு இருக்கு. பயங்கர மழை, காலையில இருந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு, செம்ம குளிரும் கூட. சரி, சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை டியூஷன்ல கொண்டு போய் விட்டேன். மழையோட தான் போனா அவனுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி கோல்டும் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் நேரம் டைம் அவனுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். இப்போ கொஞ்சமாவது வரைக்கும் பார்த்தா காலம் சுத்தமா வரைக்கவே இல்லை. இப்போ அவனை தான் கூப்பிடுறதுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப 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 குளிரா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. மழை ஒரு ஆள் கூட இல்லை இங்க. நார்மலாவே ஒருத்தரும் வரமாட்டாங்க, இப்போ மழை பெஞ்சதுனால ஒருத்தரையும் காணோம் இன்னும். சரி வாங்க, தனிஷ போய் கூப்பிட்டு வரலாம். தனிஷ் டியூஷன்ல இருந்து வந்தாச்சு. டே அம்மா நினைறேடா. ஓகே, தனிஷ பிக்கப் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்துட்டு ஒரே ஃபீலிங், மழை வந்து ஆஃப் ஆகலையாமா, யாரோ ஆன் பண்ணி விட்டாங்களாமா, எப்போ ஆஃப் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும்னு கேட்டுட்டு இருக்கோம். எங்க ஆஃப் ஆகுறது? அதுக்கு தான் நல்லா சாப்பிடணும், கொடை பிடிக்கிற அளவுக்கு கூட தெம்பு இல்லை பைய பிள்ளைக்கு. சரி வாங்க, அப்படியே வீட்டில் போயிட்டு ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம். மணி வந்துட்டு 5 தான் ஆகுது, ஆனால் எப்படி இருக்கு பாருங்க வெளில பார்க்கறதுக்கு. நேத்திக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் வந்துட்டு விட்ட பாடல்ல அடுத்த நமக்குலே. செம்ம டென்ஷன்ல இருக்கான் அவன், மழை வந்துட்டு இருக்கிறதுனால அவனால விளையாட போக முடியலன்ட்டு. சரி, மழைக்கு வந்துட்டு டீயை விட வேற ஏதாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால ஒரு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். தனிஷும் நானே இப்போ இதை குடிச்சிட்டு. ஐயோ ஐயோ, டீ எல்லாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மஃபின் ஒன்று செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு கேக் வெரைட்டிஸ் வந்து செஞ்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு மஃபின். ஓகே, ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடியது, ரொம்ப சிம்பிள். ஒரு பிளைனான மஃபின் தான், வெனிலா மஃபின் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம், பட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தனிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா சளியாகும், மூக்கில் தான் பேசிகிட்டு இருக்கான். அப்படி தானடா? ஆமாம், நான் வந்து என்னன்னா கீழெல்லாம் வந்து அதுக்கு கொஞ்சம் சோகமாக தான். சோகமாக இருக்கிறியா? சரி சரி, சோகமாகவே இரு. சரியா? அவனுக்கு வந்து மழை பெய்யுதுன்னு ஒரே சோகம், அவனால விளையாட போக முடியல. நேத்துக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் விட்ட பாடலாம் பெஞ்சிட்டே தான் இருக்கு. சரி, வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டில இருந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிளைமேட்ஸ் அதெல்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ணிருக்கேன். அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் இப்ப வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போக முடியல அப்படிங்கிற ஒரே ஃபீலிங் தான் அவனுக்கு. ஸோ அப்படியே வாங்க, நம்ம வந்துட்டு கிச்சனுக்கு போகலாம். மஃபின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி, 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 முட்டை, 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில், நம்ம குக்கிங் யூஸ் பண்ணக்கூடியது தான். சாக்லேட் சிப்ஸ் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து 1 முட்டையை வந்துட்டு அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூடல, இந்த சீனி, அப்புறம் இந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் இந்த தயிர், அப்புறம் இந்த ஆயில். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சீனி வந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த மைதா, அப்புறம் இந்த உப்பு, அப்புறம் இந்த பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் வந்துட்டு லைட்டாக அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். ஓகே, ஓகே, மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் நம்ம வந்துட்டு இந்த கப் கேக் மோல்டு உண்டுல்ல, இது வந்துட்டு கடையில் கிடைக்கும், ஸோ இதுலேயும் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி இல்லைனா ட்ரேயில் கூட பண்ணிக்கலாம். சரியா? இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கப் கேக் பண்ணக்கூடிய அந்த கவர் இருக்குல்ல, அதுவும் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து மாவை ஃபில் பண்ணிக்கலாம். தனிஷ் வந்து பாக்குறான், நான் மட்டும் பண்றேன், நீங்க வந்து என்ன வீட்ல நீ சிந்திர கூடாது இல்ல மக்களே. இப்போ எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வந்து அந்த சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல, இத வந்துட்டு சும்மா ரேண்டமா அப்படியே போட்டு விட்டுக்கலாம்.
நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். பண்ணுங்க. அம்மா போடுற மாதிரியே போடணும். இதுலேயும் போட்டுருங்க. இதுலேயே சூப்பர். ஓகே அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம இதை அவனில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு அவனில் வச்சாச்சு. இனிமேல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் மோடில் 160 வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 21 minutes வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஓகே இது வந்துட்டு ரெடி ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். சூப்பரா வருமா? சூப்பரா இருந்தா அப்போ நம்ம சாப்பிட முடியும். ம், சரி ஓகே. இமால என்னது? மைக்ரோவேவ். ம், மைக்ரோவேவ். ஓகே மஃபின் வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு, வெல் எடுத்துடலாமா? நம்மளோட மஃபின் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதை நல்லா ஆறுனதுக்கு பிறகு எடுத்து வந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஆள் பொறுமையை இழந்து போய் உட்காந்துருக்காரு. அப்படி தான் என்ன சொல்றேன்னா அப்படியா? அது லாவா கேக் தான் மக்களை அப்படி சாப்பிடணும். இது வந்து ஆறுனதுக்கு பிறகு நம்ம பிச்சு சாப்பிடலாம், பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகே இல்ல இல்ல, அவிய சொல்லதுதான், அவிய சொல்லதுதான் நியாயம். சரி நம்ம வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே இப்போ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு. சரி இவ்வளோ நேரம் விளையாடினேன், பயங்கர டயர்டாயிடுச்சு. இந்த நானும் மதுவும் தான் விளையாடணும். தனிஷும் சஷ்டிதாவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம். ஓகே ஒரு ஹாய் சொல்லு, ஒரு ஹாய் செப்பு. சீஸ் மது. தமிழ் படிச்சுட்டியாடா? தமிழ் குறைச்சி குறைச்சி. ஸோ ஓகே அங்கே வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து விளையாடுவாங்க. ஓகே விளையாடி முடிச்சாச்சு, பாய். குட் நைட் தனிஷ். தனிஷ் இந்த பாரு, குட் நைட் சொல்றாங்க பாரு ஆண்டி. வீட்டுக்கு வந்தாச்சு, செம்ம ஆட்டம், பயங்கர விளையாட்டு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா விளையாடி இருக்கு. குட்டீஸு அப்புறமா கீழ் வீட்டுல வாணி அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஜாலியா விளையாடணும். இனி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும், ஏன்னா பயங்கர டயர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போய் மேல் கழுவணும், ஏன்னா பெங்களூர் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் எனக்கு வேர்வை வந்திருக்கு. இது வரைக்கும் வேர்த்ததே இல்லை, இன்னைக்கு அவ்வளவு விளையாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours விளையாடி இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு பயங்கரமா வேர்க்குது.